சனி வரைக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி ஸ்பெஷல் நாங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம குலாப் ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், குலாப் ஜாமுன் பவுடரை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்காதீங்க. ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, லூஸாக பிசையணும். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம சக்கரை பாகு செஞ்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. 2 கிளாஸ் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். ஸோ சக்கரை பாகு நல்லா வரட்டும், நல்லா கலந்து விடுங்க. இந்த சக்கரை பாகுல வேணும்னா கொஞ்சமா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா சக்கரை பாகு வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் விடலாம். ஸோ ஆனால் நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், நல்லா திக் கன்சிஸ்டன்சி வரட்டும். சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 5 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து குலாப் ஜாமுன் பொறிக்கிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே குலாப் ஜாமுன் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன், நெய் கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் பிடிக்கலாம். நெய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கள். வெடிப்பு இல்லாமல் பால்ஸை உருட்டிக்கோங்க. ஸோ பால்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க, பெருசாக உருட்டாதீங்க. பெருசாக உருட்டினீங்கன்னா உள்ள வேகாது. இப்போ இந்த பால்ஸை நம்ம ஃபுல்லாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். வால்ஸ் நல்லா வந்துட்டுருக்கு. லைட்டாக திருப்பிக்கோங்க, ரொம்ப ஹார்ஷாக செய்யாதீங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சு பால்ஸை பொறிச்சிடுங்க. உருண்டையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். ரொம்ப ஃபோர்ஸாக திருப்பாதீங்க, கொஞ்சம் லைட்டாகவே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும். எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பால்ஸ் எல்லாம் அழகாக வந்திருக்கு. இந்த பொறிச்சு வச்ச பால்ஸ் எல்லாம் சுகர் சிரப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொறிச்ச பால்ஸ் எல்லாம் சுகர் சிரப்பில் போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஏன்னா அந்த சுகர் சிரப்லாம் நல்லா அந்த ஜாமுன்ல இறங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணோம். யம்மியான குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.